நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. என்னுடைய கோல் பிரேஸ்லெட்டை அடகு வச்சு ஒரு 15,000 அதுலேருந்து எடுத்து தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 15,000 ரூபா தான் என்னுடைய பிஸ்னஸோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருந்துச்சு. ஒரு 15,000 ரூபா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆரம்பித்தேன்னா இப்போ லட்சக்கணக்கில் நான் ஒரு டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். ஈன்ற பொழுதின் பெரிதோர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தாய். இந்த திருக்குறளை எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து எனக்கும் என்னோடய தம்பிக்கும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது இருக்க சந்தோஷத்தை விட அந்த குழந்தைய வளரும் போது சிறந்தவங்கன்னு சொல்றது தான் சந்தோஷம்னு நினைப்பாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு மேக் மை பேரண்ட்ஸ் ப்ரௌடுன்ற விஷயம் எனக்கு எப்பவுமே இருக்கும். இந்த ஜோஸ்டாக் மூலிமா உங்ககிட்ட பேசுகிறது என்னோடய பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நான் நந்தினி ஆர்கன்ஸ்னர் பிராண்டை ரன் பண்ணிகிட்ருக்கேன். வி ஆர் அ மேனுஃபேக்சரிங் ஆஃப் கடலை மிட்டாய். இது என்னோடய அப்பாவோட பிராண்ட். அப்பா ஒரு 38 வருஷமாக பண்ருட்டின்ற ஊரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோட அப்பாவோட பிஸ்னஸை நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? 3 இயர்ஸ் பிஃபோர் ஐ வாஸ் ஒர்க்ட் இன் அ கம்பெனி, தென் ஜாப் குவிட் பண்ணிட்டேன் ஃபார் மை டெலிவரி. தென் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு இருந்தேன். சரி ஓகே, அப்பாவோட பிஸ்னஸே எடுத்து பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஐ ஸ்டார்டட் டூயிங் மை டேட் பிஸ்னஸ். அப்போது நிறையா பேர் வந்து நிறைய ஒப்பீனியன் சொன்னாங்க, லைக் உன்னால் பிஸ்னஸையும் குழந்தையும் வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நிறையா வந்து எம்சிஏ படிச்சிருக்க, ஏன் வந்து நீ ஒரு ஐடி ஜாப் போகலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே ஒரு செல்ஃப் டவுட் வந்துருச்சு, லைக் என்னடா என்னால் பண்ண முடியாத ஒரு மாம் கில்ட் மாதிரி நானே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தென் ஐ டிஸ்கஸ் வித் மை ஹஸ்பண்ட். அப்போ அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், உனக்கு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும்னு சொன்னாங்க. தென் நான் ஃப்ரீடம் கொடுத்து நீ பிஸ்னஸ் பண்ணணுன்றது கிடையாது, யூ ஆர் அன் இண்டிவிஜுவல் டு ப்ரூவ் ஹூம் யூ ஆர் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த ஒரு கோர் சப்போர்ட்டில் தான் நான் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஈவன் தோ ஐ ஹாவ் அ சப்போர்ட் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட், நான் ஒரு எந்த ஒரு டிபெண்டன்ஸியுமே இல்லாமல் நான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காகவே என்னுடைய கோல் பிரேஸ்லெட்டை அடகு வச்சு ஒரு 15,000 அதுலேருந்து எடுத்து தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 15,000 ரூபா தான் என்னுடைய பிஸ்னஸோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருந்துச்சு. இந்த 15,000 ரூபாயில் என்னோடய ப்ராடக்டோடைய ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணேன். தென் ஒரு 6 ப்ராடக்ட் வந்து இந்த ஆர்கனைஸ்ன்ற பிராண்டில் லான்ச் பண்ணேன் நான். ஈவன் தோ ஐ கேம் ஃப்ரம் எ பிஸ்னஸ் பேக்ரவுண்ட், எனக்கு ஒரு சேல்ஸ் பிச் பண்ணுறது எப்படின்னு தெரியாது, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது தெரியாது, ஒரு ப்ராடக்ட்ஸ் நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணும்போது நிறைய ட்ரையல்ஸ் அண்ட் எரர் வந்துச்சு, அண்ட் ப்ராடக்ட் டெலிவரியில் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அதை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ பண்ணணுன்றது தான் என்னோடய மைண்டில் இருந்துச்சு. தென் வாட் நெக்ஸ்ட்னு இருக்கும்போது ஒரு 6 ப்ராடக்ட்லேருந்து லான்ச் பண்ண பிராண்டு கிராஜுவலி வி இன்க்ரீஸ் டு 40+ ப்ராடக்ட்ஸ் இன்ன வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்கோம். கடலை மிட்டாயில் என்ன வெரைட்டிஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு வி ஹாவ் இன்ட்ரடியூஸ் சோ மெனி வெரைட்டிஸ் லைக் ஆவாரம் பூ, முருங்கை, கருப்பட்டி கடலை மிட்டாய். எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கணுன்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்திங்கன்னா அவங்க ஆவாரம் பூ கடலை மிட்டாய் சாப்பிடுவாங்க. ஒரு அயன் டெஃபிஷியன்சி இருக்குன்னா அவங்க வந்து முருங்கை கடலை மிட்டாய் சாப்பிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு தான் இருக்கணுன்றதுக்காகவே வி ஹாவ் மேட். ஆஃப்டர் திஸ் ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த கஸ்டமர், நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு ரீட்டைல் மார்க்கெட்டை வந்து நம்ம ரீச் பண்ணணுன்றதுக்காக வி ஹவ் ரீச்டு ஸோ மெனி ஷாப்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் சென்னைக்கு வந்து செல் பண்ண ஆரம்பித்தோம். தென் வி ஆர் ஆல்சோ டூயிங் ஒயிட் லேபிளிங் ஃபார் மெனி அதர் பிராண்ட்ஸ், அந்த மாதிரியும் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் என்னோடய நெக்ஸ்ட்டு கோலாகவே வந்து ஒரு வேறு ஒரு கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டையும் ரீச் பண்ணி அந்த நம்மளோட ட்ரெடிஷ்னலான யூஸ் பண்ணுற கடலை மிட்டாய் அங்கேயும் இருக்கிற கடைகளுக்கு நம்ம பிளேஸ் பண்ணணுன்றது தான் என்னோடய ஒரே கோலாகவே இருக்குது. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கவங்க 1000 பேர் 1000 விஷயம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன கோலை ரீச் பண்ணுறோன்னு நினைக்கிறோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருந்தாலே இந்த நம்மளோட பெரிய சக்ஸஸ்னு அதை நான் நம்புகிறேன். ஒரு பண்ருட்டின்ற ஒரு ஊர்லேருந்து செல் பண்ணிட்டு இருந்த கடலை மிட்டாய் இப்போ வேர்ல்டு வைட்ல ஆன்லைன் மூலமாக செல் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு 15,000 ரூபா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆரம்பித்தேன்னா இப்போ லட்சக்கணக்கில் நான் ஒரு டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். நவ் ஐ எம் ப்ரவுட் டு சே தட் ஐ எம் ரன்னிங் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அண்ட் அ ஹாப்பி ஃபேமிலி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.